உங்க வாழ்க்கையில எனக்கு டூ இன் ஒன் பிரியாணி சாப்பிட்டுருக்கீங்களா? கொஞ்ச நாள் முன்னாடி மதுரைக்கு போனப்போ லஞ்சுக்கு வெயிட் ஏதாவது சாப்பிடலாம்னு சொல்லி எங்க அப்பா என்னை கூட்டிட்டு போன ஸ்பாட் தான் அம்சவல்லி பவன். இது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ரெஸ்டாரண்ட் இன் மதுரை. உள்ள போன உடனே நாட்டுக்கோழி பிரியாணி ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு. பிரியாணி டேபிளுக்கு வந்தோடனே பிரியாணி ஸ்மெல்லே சும்மா தாறு மாறா இருந்துச்சு. ஆனா அது நாங்க கேட்ட நாட்டுக்கோழி பிரியாணி இல்ல. லெக் பீஸ ஓரம் கட்டிட்டு பிரியாணியை தோண்டி உள்ள பார்த்தா மட்டன் பீஸ் எல்லாம் கூட இருந்துச்சு. அண்ட் இது ஒரு ப்ராப்பரான மட்டன் பிரியாணி. ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்டோட சாப்பிட ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா அந்த பிரியாணியோட டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. நல்லா பஞ்சு மாதிரி குக்கான மட்டன் பீஸ், அது கூட நாட்டுக்கோழி லெக் பீஸ்னு ஒரு கம்ப்ளீட் ஃபுட் காசமா இருந்துச்சு. இருந்தும் இது என்ன கணக்குல மட்டன் அண்ட் சிக்கனை மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னே தெரியல, பட் ஃபுட்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்க மதுரைக்காரா இருந்தா உங்க அம்சவல்லி பவன் எக்ஸ்பீரியன்ஸையும் இந்த மாதிரி டூ இன் ஒன் பிரியாணி அம்சவல்லி பவன்ல ட்ரை பண்ணிருக்கீங்களான்றதையும் கமலா சொல்லுங்க.